எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தம்பி தங்கச்சோட எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ அனிஷா வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஜப்பான் குட்டியை பாக்குறதுக்காக. ஜப்பான் குட்டி நான் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் பாக்க போறாங்க. நாங்க வந்து அப்படி நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுற கிளம்பின உடனே லேட் ஆயிருச்சு அனிஷாக்கு. ஆல்ரெடி இந்த டைம்ல இந்த வீடியோ தேவையான்னு சொல்லி அனிஷா இப்ப கேப்பா. அதனால என்ன இந்த ரோடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா தான் போக முடியும். ரொம்ப ஸ்லோன்னா வண்டி இப்ப எதுல போகுதுன்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகுது. அவ்வளவு ஸ்பீட்ல போக முடியாது. இந்த ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால அப்படி போட்டே போயிட்டு இருக்கோம். இனி அங்க போயிட்டு எக்ஸாம் ஆகல, அனிஷாவை விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. அந்த கேப்ல என்னன்னு ஏன்னா 8:30 உள்ள போகணுமா, 12:30 தான் முடியுமா, 9:30 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுமா. நான் இப்படி மூச்சு விடாம பேசுற காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜப்பான் குட்டி பார்க்க போறோம். அதனாலதான் இப்ப நாங்க போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டு முருகன் சொல்லிட்டு, அவனுக்கு பாப்பா பிறந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அங்கதான் இருக்கான் செங்கல்பட்டுல, சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. இப்ப நம்ம அப்படி போய் பாப்பா பாத்துட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி வந்துட வேண்டியதான் கரெக்டா இருக்கும் டைம். சரி ஓகே, அங்க போய் பாப்போம். இனி அனிஷா பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியில என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட்டா ஒரு ட்ராக் போட்டாங்க. ட்ராக் கரெக்டா அவ்வளவுதான், இப்ப ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் போயிருச்சு. வெயிட்டான ட்ராக்கா? ஆமா, கொஞ்சம் வெயிட்டான ட்ராக் தான். சரி பரவாயில்ல, இனி அப்படி போயிடலாம் நினைக்கிறேன். சரி அப்புறம் அனிஷா, நேத்து நாங்க டான் படம் பார்த்தோம். அப்படியா? என்ன பார்த்தா? நாங்க பார்த்தது பாத்தியா? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லா சென்டிமெண்ட் தான். என்ன? அப்புறம் நிறைய வேலை இருக்கு, கோவிலுக்கு போகணும். அது எதுன்னு இன்னும் பிக்ஸ் பண்ணல, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு, எக்ஸாம் முடிச்சுட்டு ரெண்டாவது பாத்துட்டு யோசனை பண்ணிடுவோம். என்ன 12:30 வந்துருவாள்ல? சரி பாத்துட்டு நான் அதுக்குள்ள அவன் முருகன் பாப்பாவை போய் தம்பியை போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு தம்பி பாப்பா அதான் நம்ம பாப்பா தானே சொல்லுவோம் குழந்தைய. சரி ரைட்டு, அனிஷா எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும், எல்லாரும் விஷ் பண்ணிருங்க. அனிஷா ஆல் தி பெஸ்ட். நன்றி. லவ் யூ டி பொண்டாட்டி. நினைக்கிறேன் சரி சார், நல்ல வேலை ட்ராக் ஓபன். ஆமா சரி, யாராவது உள்ள வர. அனிஷா ஒரு வழியா கரெக்டான டைம் கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. இப்போ ஆல் டிக்கெட் நம்பர் இதுல வந்து அந்த நம்பர் தானே பாப்பாங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இது 3வது ஸ்கூலு அலைஞ்சாச்சு, கரெக்டாக இருந்துட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே நேமில் இன்னும் எத்தனை ஸ்கூல் இருக்கோ தெரியல, அதுதான் ஒரு குழப்படி. அட்ரஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான், ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே ஆயிடுச்சு, அனிஷா உள்ளே கிளம்பிட்டா. சரி நம்ம அப்படியே நீ வெளியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுவோம், வரட்டும். ஒரு வழியாக கரெக்டாக அனிஷாவை 8:30 கூட்டு வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. மறுபடியும் ஒரு குழப்படி தான், நம்ம போட்ட லொக்கேஷன் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல்னா அது எங்கேயோ கொஞ்சம் அந்த மெயின் ரோட்லேயே காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வர சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு இன்னொருத்தட்ட ரூட் கேட்டு வந்தோம், அதுவுமே தப்பாயிருச்சு. திருப்பி மறுபடி 3வது ஸ்கூலு வந்திருக்கும். போன டைம் அப்படி தான் ஆச்சு. போன டைம் நாங்கள் விழுப்புரத்தில் எக்ஸாம் எழுத போகும்போது அனிஷா வந்து அது அதுவும் குரூப் 2 குரூப் 4 ஞாபகம் இல்லை எனக்கு. விழுப்புரத்துக்கு எக்ஸாம் எழுத போயிருந்தோம். அப்போவும் அப்படி தான் இந்த 2-3 ஸ்கூலில் அலைய விட்டாங்கன்னா அப்படியே அந்த ரூட் மாறி மாறி காமிச்சிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டோம். அந்த நம்ம ஸ்கூல் வாசல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனோம். அங்கே ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அந்த ஸ்கூல் கிடையாதுன்ட்டு, ஒரே நேமில். அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டோம், டிஃபன் கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவசர அவசரமாக உள்ள போனால் சாப்பிட்டோம். அங்கே கரெக்டாக டைம் ஆயிடுச்சுன்ட்டு அந்த கடையிலேருந்து ஒரு பாப்பா ஒரு சின்ன பிள்ளை வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வந்து ரூட் காமிச்சிச்சு அந்த ஸ்கூலில். மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் மாற்றி சொன்னாங்கல்ல அந்த ஸ்கூலில், அதனால் அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிச்சு. அன்னைக்கு கொஞ்சம் அழைச்சல் தான், கொஞ்சம் லேட் ஆனாலும் உள்ள விட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து 8:30 விட்டேன். இப்போ அப்படி நான் வெளில போயிட்டு ஒரு கூலை குடிச்சிட்டு மணி இப்போ நான் 9 மணிக்கு ஆக போகுது. அரை மணி நேரம் நான் இதில் வெயிட் பண்ணுறேன். ஆனால் இன்னும் உள்ள விட்டுட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா நம்ம 8:30 சொல்லி சொல்கிறாங்கன்னா 9 மணிக்கெல்லாம் வந்துட மாட்டாங்களான்றது தான். ஆனால் அதுக்கு லாஸ்ட் டைம் வந்தாலுமே எக்ஸாம் 7 நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, விடாமையாக இருப்பாங்க, அதனால் அலோவ் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இனி நம்ம அப்படி இங்கே இந்த ஃப்ரெண்டு வீடு சொன்னேன்ல, அங்கே கால் பண்ணியிருக்கேன், எடுக்கல, தூங்கிட்டு இருக்கானே என்ன தெரியல. நைட்டு ஃபுல்லாக தம்பி தூங்க விட்டுருக்க மாட்டானா இருக்கும்.
அதனால அவன் ஃபோன் எடுத்தானா இங்கே போய் பார்த்துட்டு போகணும், அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு திருப்பி அனிஷாவை கூப்பிட்றதுக்கு வரணும். சரி ஓகே, டாடா பாய் பாய்.